எல்பிபி வாய்க்கால் பிரச்சனையில் சில கோரிக்கைகளை வைத்து விவசாயிகள் இங்கே உண்ணாவிரதம் இருந்து வந்தார்கள். ஒரு 7 நாட்களாக இந்த உண்ணாவிரதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் விவசாய சங்கத்தை சார்ந்த தலைவர்கள் ஒன்றிணைந்து இதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்று கருத்துக்களை உண்ணாவிரதமிருந்து ஒரு இடத்துல சொன்னதை ஒட்டி அவள் சில கோரிக்கையை எங்களிடத்திலே கொடுத்து இந்த கோரிக்கைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை நாங்கள் அரசிடத்தில் பேசி அதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி மீண்டும் அவர்களிடத்தில் நாங்கள் பேச இருக்கிறோம். எனவே அதுவரை எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, விவசாய பெருமக்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் பெருமக்கள் எங்கே இருந்தாலும் அவர்களோட கோரிக்கை எப்படி இருந்தாலும் அந்தந்த பகுதியில் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையுடைய அடிப்படையிலே அந்த கோரிக்கைகள் இருக்கும். எனவே எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அனைவருடைய சம்மதமும் கிடைக்கிற வகையில், இன்னும் சொல்லப்போனால் யாரும் பாதிக்கப்படாத வகையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கிற எங்கள் அத்தனை பேருடைய உணர்வு என்பதையும் முயற்சி என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே விவசாயிகள் எங்கே இருந்தாலும் சரி, அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இது உங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பாக, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிற சூழ்நிலை என்று நான் கருதுகிறேன். எனவே உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வது யார் எந்த பக்கம் என்பது அல்ல, விவசாயிகள் எல்லாம் ஒரே பக்கம் என்ற உணர்வோடு நாம் அமர்ந்து பேசி அவைகளுக்கு ஒரு சரியான முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அதற்கு இங்கே இருக்கிற விவசாயிகளாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிற விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சரியான முடிவை எடுத்து விவசாயிகள் நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிற வகையிலேயும், அதே நேரத்தில் அனைவருக்கும் ஒரு மனநிறைவு ஏற்படுகிற வகையிலேயும் இதற்கு ஒரு முடிவை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த இடத்திலே வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை, குறிப்பாக பொதுமக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு சரியான முடிவெடுத்து தீர்க்க வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு இருப்பவர்கள். எனவே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் அத்தனை பேரும் யோசிக்கிறோம், அவருடைய உணர்வை நாங்கள் இங்கே வெளிப்படுத்துகிறோம். எனவே உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் தீர்க்கமாக சிந்தித்து ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு முடிவோடு இருங்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் பேசிவிட்டு அதற்கு பின்னாலே வந்து உரியவர்கள் அத்தனை பேரிடத்திலையும் நாங்கள் பேசுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முடித்து கொண்டமைக்காக இங்கே வந்திருக்கிற அத்தனை கட்சியினுடைய தலைவர்கள் சார்பாக நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.